இல்ல ப்ரோ, முகமத் ப்ரோ, இதுக்கு எல்லாமே காரணம் அவருதான் ப்ரோ. இங்க யாரை நம்பியும் இல்ல. அப்துல் நாட்ட போய் பேசுன்னு நீங்க சொல்றீங்க சரிங்களா? நாங்க எப்படி சொல்றது, உண்மையிலே சொல்ல போனோம்னா நான் அவரை வேற மாதிரி இடத்துல வச்சிருந்தேன். ஆனா இப்படி இவ்வளவு ஃபீல் ஆகிற அளவுக்கு பண்ணுவாங்கன்னு சத்தியமா எனக்கும் தெரியாது. நான் இதை எதிரும் பார்க்கல. சொல்லட்டுமா? வந்துட்டு நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவனுங்களா ஒரு ஆளு புண்டே இல்லைன்னு நினச்சி தட்டி விட்டு போறான். இது ஏன்டா ஃபீல் ஆயிடுச்சு? இல்லடா மேன்டி, ஒண்ணு ஆரம்பத்துல இல்லடா, இருந்திருக்குமே ஒண்ணு இல்லடா. இல்லடா. ஒண்ணும் மத்த ஒரு விஷயத்துக்கு லாய்க்கு இல்லை. சரியா, அதுதான் பாத்துக்கலாம். டேய், அது எப்படிரா? அது ஒருத்தன் பேட்டை வளர அவ்வளோ பேச்சு பேசி வீடியோலாம் போட்டு ட்ரால் அதுதான் பண்ணீங்க. அந்த பேட்டை வெயிட் வேலை பண்ணு, நான் வந்துட்டு பேசுறேன். வீடியோ போட்டு அப்பா ட்ரால் பண்ணாங்க. சொன்னது. அதான் வீடியோ போட்டாங்க, ஐசிலயே போட்டாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஐசியில அதுக்கு போட்டாங்க, நாங்கதான் இன்கேம்ல பொறுப்பு வாங்க. பேசுனாங்க, பேட்டை வளர தோட்டக்காரன் நான் சொன்னா பேட்டை விலன்னு நினைச்சு எல்லாம் சொல்லுவாங்க சரியா? வீடியோஸ் அட்ராக் பேட்டை விலன் தான் அடிக்கிறான்னா சொல்லுவாங்க. ஆமா, கட்சியில இருந்து அந்த ஓகேவா? டிராபிக் ஒன் வந்து அதுக்குதான் செகண்ட். பொறுப்பு வாங்க. இப்போ அவரால் என்னடா 40 மெம்பர்ஸ் கொண்டு வராரு அவரு. நான் அவரை தப்பா பேசல, நானும் தப்பா பேசியிருக்கேன் அவரை. நான் அவர் இதை பார்த்தாருன்னா புரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா? ஏய் லவுடா, யாருக்குடா புரிய வைக்கிற நீ? இல்லடா, என்ன தெரியணும்டா என்ன எல்லாருக்கும். பண்ணுங்க? கடைசியில என்னடா காசு இருக்கிறது இல்ல உன் ஏமாந்து பாவம் நம்ம போவாங்க, போறது, நம்ம ஆளு புண்டையெல்லாம் தான்டா. பேசிட்டு போவாங்க. காசு இருக்கிறது தான்டா ஊம்பு போவாங்க. காசு எல்லாம் ஃப்ரீயா எல்லாம் பண்ணிடுவாங்களா உனக்கு? அவங்க என்ன ரியல் லைஃப்ல, அவங்க என்னதான், அவங்க என்ன பண்ணாலும் சரி, ஒன்னும் நான் பண்ண தப்பா முடியாதா? என்ன வேணா பண்ணட்டும். அதுக்கு என்ன ஒன்னும் பண்ண எனக்கு முடியாதா? ஓகே, என்ன பணம் பண்ண கட்டும் தான் முடியாது? கிடையாது பேக்ரவுண்ட்ல, மத்த எல்லாமே எனக்கு இருக்கு அதுதான்டா. சரியா? இது காசு இருக்கிறது எனக்கு தான் அவங்க வந்தா. என்ன பண்றாங்களோ பண்ணட்டும், அதோட மேலேயே 10 மடங்கு கூட என்ன பண்றதுக்கு என்னால முடியும். நம்ம ஏன் பண்ணோம்? மூடிட்டு சரியா? உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? பேட்டை வேலைன்னு நீங்க நல்லா பாருங்க. 1500 பேர் இருக்கீங்க சரிங்களா? நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, என் லைவே இதுக்கப்புறம் நீங்க பார்க்காம போனாலும் நீங்க பரவாயில்ல சரிங்களா? நான் வந்து பொய் பேசல, நிஜத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணுங்க. ஏன்னா நான் அதை பேசக்கூடாது நினைச்சா, நான் பேசிட்டு நான் எதுவும் பண்ணல ப்ரோ. கண்டென்ட் பண்ணுறா பண்ணலாம் ப்ரோ. நீ ப்ரோ, நீங்க என்ன ப்ரோ வியூஸுக்காகவா கண்டென்ட் ரெடி பண்ணுற பிளான் புரியல ப்ரோ. ராக்கி ஓபி ப்ரோ, நீங்க வந்து யார் லைவ்ல இருந்து வந்திருந்தாலும் சரி ஓகேவா, நான் வந்து எனக்கு கான்ட்ரவர்சி பேசணும்னா நான் எப்பயோ பேசியிருப்பேன். இந்த மாதிரி விஷயம்லாம் என் லைஃப்ல நிறைய நடந்திருக்கு ஓகேவா? இல்லை எப்பயோ நான் பேசி பப்ஜிலலாம் இதோட மோசமாலாம் நடந்திருக்கு. கேக்குதா? ஆ சரி, இப்ப இல்ல சொல்லி என்ன ஆக போகுதுன்னு இல்ல சொல்லு. இல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்டா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் தெரிஞ்சுக்கணும்? இல்ல, நம்மள கிக் அவுட் பண்ணிட்டு அவங்க நாளைக்கு நாடகம் ஆடுவாங்களே, நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிட்டோம் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு சொல்லி என்ன ஹர்ட் என்ன என்ன இது பண்ணி அனுப்புவாங்க எப்படி எனக்கு தெரியும் அப்புறம் சரியா? என்ன பண்ணுவாங்க? நம்ம தான் வந்து சர்வர் லீவ் அடிச்சோம், சூப்பரா சொன்னாங்க பாரு. இப்போ நான் சர்வர் லீவ் பண்ணனு, லைவ் போடும் போது டிஸ்கால்ல டேய், வந்து நான் இருக்கேன். அவங்க எல்லாம் ஸ்டூடியோ பசங்களா இருந்தா நம்மள அப்படி இருக்கணும்னு இல்லடா அவசியமா? மாட்டே, நீ தப் லவுடா, பேடர்ஸ் டேய் மாண்டி அப்படி என்ன பேசுறா வேலை டேய். பண்ணா டேய், ஒத்த வெள்ள போ சர்வர் விட்டு கூலு வந்தான் பேசுற. ஓகேவா? டேய் எமோஷனல் ஆகாத மாட்டே. டேய் நீ மேல போ, கிளம்பு நீ. அவன் போயிட்டான். இவங்கலாம் ஒத்த ஒரு ஆளு புண்டை நினைச்சு இதெல்லாம் இல்லடா, பேசுறாங்க. பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாத சரியா? எதுவுமே பண்ண தேவையில்ல ஓகேவா? நீ அவங்கள நம்ம திட்டி ப்ரோஜனம் கிடையாது, சில் டேய் அவுட் பண்ணு. ஏன் திட்டாத, திட்டுறா? டேய் இங்க பாரு, உனே நீ வந்தா திட்டாத. நான் இல்ல சொல்றது, நான் சொல்றது டேய் நான் சொல்றது கேளு. இது வந்து இப்பத்துல வந்ததுடா. சரியா, என்ன பண்ணாலுமே காசு மேட்டர் சொல்றான். காசு எங்க கிடைக்குது இல்லடா, அவங்க எல்லாம் சப்போர்ட்டர் இல்லையா? பேக் போடுறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் எதுவும் சொல்லுறேன். இங்க பாரு, நேத்து வந்துட்டு ஒருத்தன் தெரியா போயினா, இன்னைக்கு ஒருத்தன் 1000 ரூபா கொடுத்தா அவன் தெரியா போயில சொல்லுவாங்க, வாங்க சார் தான் சொல்லுவாங்க. அதுதான் புரியுது. அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட மென்டாலிட்டி. சரியா, ஸோ அவங்க எங்கே போனாலும் காசு கிடைக்கிறது இல்லை ஊம்புவாங்கன்னு தெரிஞ்சிச்சு. சரியா, ஓகேவா? நம்மளால கொடுக்க முடியாதுன்னா ஒருத்த போ, அதுக்கேற்ற சர்வரை பார்த்து ஆடிட்டு போயிட்டே இருக்கு. அவங்க ஒரு ஆள் புண்டியாவே மதிக்காது. அதுதான் உங்களுக்கு தான் அவங்க அவங்க பேசுறாங்கன்னா என் சைட்ல ஜஸ்டிஸும் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா லைவ் சாட்ல உட்காந்து அப்துல் நாம திட்டுறது இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், சீரியஸா பேசுற பேச்சுலாம். ஏன்னா அட்மின் பவர் உங்களுக்கு தான் கொடுத்த, அட்மின் பவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு கஸ்டம்ஸ் வச்சு நடத்த வக்கீல்ல, கஸ்டம்ஸ் வச்சு நடத்துற வக்கீல்ல உங்களுக்கு வட்டாங்க. இப்போ அட்மின் பவர் அட்மின் பவர் கேட்டு அதே அட்மின் பவர் தான் உங்களுக்கு கொடுத்தோம் எல்லாத்தையும். போவாங்களா தனி விசிக்கு போய் எல்லாரையும் தனியா பிரிச்சுட்டு கூட்டு போவாங்களா அவங்க? இத அருண ரீசனா வச்சுக்கிட்டீங்க, அருணை முன்னாடி நிறுத்திட்டு அருணை வந்து வச்சு பேச வைப்பீங்க. நீங்க நல்லா யூஸ் பண்ணிட்டீங்க அருண். ஆனா சத்தியமா ரேஸ் கிளப் யோசிச்சு பாருங்க, ரேஸ் கிளப் கேட்ட ரேஸ் கிளப்
கேட்ட மெக்கானிக் செட் வந்துருச்சு, கேங் வந்துருச்சு, எல்லா கூட இருந்த அட்மின்ஸ் எல்லாரும் தான் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த கேங்கையும். சப்போர்ட்னா என்ன சொல்றது, கூட இருந்து அவங்க கூட இருந்து கைட் பண்ணது ஃபுல்லா அவங்க தான். போடுங்க டிஸ்லைக் போடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை சரியா, டிஸ்லைக் போடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனா உங்க சண்டையில நல்லா அருணை யூஸ் பண்ணிட்டீங்க, அது நல்லா தெரியுது. உங்களோட பாலிடிக்ஸ்ல நீங்க நல்லா அருணை கொண்டு வந்து, ஏன்னா நல்லா வந்து நீங்க ஹேட்ரட் கொண்டு வரணும்ல, இப்போ என் மேலயும் ஹேட்ரட் கொண்டு வந்துட்டீங்க, பெர்ஃபெக்ட் டன். என் மேல அவ்வளவு ஹேட்டர்ஸ் வந்துட்டாங்க இப்போ, அக்ரீட் ஓகேயா. அட் த சேம் டைம் அருண் சைடும் அது வரும் சரியா, பிராங்க்லாம் இல்ல, சத்தியமா இதெல்லாம் பிராங்க்லாம் இல்ல சரியா, இதுதான் உண்மை. சோ ரெண்டு பக்கமும் நல்லா கலக மூத்தி நல்லா கொண்டு வந்துட்டீங்க, நைஸ் நைஸ் ஜாப். ஒரே ஒரு குரூப் பண்ண வேலை இது, ஊருக்குள்ள வந்துட்டு அண்ணன் தம்பியை பிரிச்சிங்க ஃபர்ஸ்ட் ஓகேயா, என்னையும் தீபியும் பிரிச்சிட்டீங்க, அவனையும் பேச வச்சிட்டீங்க. இப்ப அதுல மேண்டியும், இப்ப மேண்டியும் வந்து பக்தரா மாறிட்டான் அந்த இடத்துல சரியா. சோ சூப்பர் மேண்டி, வெல் டன், குட் ஜாப். நான் அன்னி கூட நான் ஃபீல் பண்ணேன், அவ்வளவு சொன்னேன், நான் நாங்க லானிஸ்டர்ஸ் விட்டு பிளட்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னா, அப்ப கேட்டேன் அவங்க கிட்ட, வேணாடா தயவு செஞ்சு போக, இல்லன்னா நீங்களும் வாங்க, நாங்க இல்லடா அந்த குரூப்ல என்னால வர முடியாதுன்னு அப்ப சொன்னேன். இப்போ புரியுது, இப்போ புரியுது, எதனால எதனால என்ன ஏதுன்னு இப்போ எனக்கு புரியுது. லூசுக்கு முட்டை முடிச்சு பாருறா, இப்போ 13 வயசு குஞ்ச வச்சுக்கிட்டு யோசிக்காதரா, மூளைய வச்சு யோசிடா. அவன் கிட்ட அட்மின் பவர் இல்ல, அவன் கேங்ல இருக்கவங்களுக்கு இருக்கு. எனக்குலாம் கவலையே இல்லை ப்ரோ, நான் சீரியஸா இப்ப கூட சொல்றேனே, எனக்குலாம் ரொம்ப ஒன்றும் கவலையே இல்லை இப்போ கூட. போன்ற ஜஸ்ட் டேக் டைம் அண்ட் ஷார்ட் அவுட் ப்ரோ, பண்ணலாம். சி இப்போ கூட எங்களுக்கு அருண் மேல பிரச்சனை இல்லை, நான் சொல்லேன் வா, அருண் வந்து எல்லா கேங் இதெல்லாம் விட்டு வர சொல்லலாம், லானிஸ்டர்ஸ் நாங்க வந்து பழையபடி அண்ணன் தம்பியா ஆர்பி பண்ண சொல்ல நான் ரெடி, எனக்குலாம் பிரச்சனையே இல்லை, நான் பண்ணுவேன். பட் ஆனா அவன் என்ன பேசியிருக்கான்னு தெரியல இன்னைக்கு லைவ்ல, என்னென்னலாம் பேசியிருக்கான்னு எனக்கு தெரியல, அதை நான் திருப்பி நான் பார்ப்பேன், போய் பார்ப்பேன். மேண்டி கெட்ட வார்த்தையில பேசுறான் ப்ரோ, சொல்ல சொல்ல அவனுக்கு அவ்வளவுதான் ப்ரோ தெரியும், புரியுதா, அவனுக்கு அவ்வளவுதான் ப்ரோ தெரியும். மேண்டிக்காக நான் வந்து எவ்வளவு பேசுவேன், எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவேன்னு அவனுக்கே தெரியாது ப்ரோ. சொல்றதுன்னே தெரியலையா, சீரியஸா சும்மா ஒரு லைவ் ஸ்ட்ரீம் சேனல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சேனலை வந்து